இன்றையிலிருந்து தீயா அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அதிமுக தொண்டர்கள் தீயாக வேலைவாய்ப்பார்கள், தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவார்கள். களத்தில் எதிரிகளே இல்லை என்ற நிலையை உருவாக்கின்ற வகையில் கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பாக பணியாற்றுவார்கள். வெற்றி கணியை எங்கள் கழக பொதுச்செயலாளர் இடத்துல ஒப்படைக்கும் வரை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வழியிலே கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் என எடப்பாடியாருடைய முதல் வெற்றியாக மதுரை மாவட்ட மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் என்ற சரித்திரத்தை படைப்போம். அதுக்காக முதற்பணியாக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு, இன்றைக்கு வலைதளங்களில் ஊடகங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பல்வேறு தளங்கள் வந்துவிட்டது. மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்கின்ற காலம் போய் நேரடியாக சந்திக்கிற ஒரு நிலை, மேடை போட்டு பேசுகிறது, பல்வேறு வகையில் மக்களை கவருகிற நிகழ்வெல்லாம் மாறி இப்பொழுது வலைதளங்கள் மூலமாக மக்களை வாக்காளர்களை சந்திக்கின்ற வாக்காளரை கவருகின்ற நிகழ்வை இன்றைக்கு இந்த காலத்திலே நவீன காலத்திலே வந்திருப்பதனால் இதற்கு முதற்படியாக மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாவட்ட பகுதி நிர்வாகிகள் கூட்டம் இப்பொழுது நடைபெற இருக்கிறது. உங்கள் முன்னால் அவரையும் வரவேற்றிருக்கோம். உண்மையிலே அவர் இப்போ சிரித்து கொண்டே இருக்கார். இந்த சிரிப்போட நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்புவதே எங்களுடைய கடமை. எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. இது ஒருத்தர் கிடைக்கணும்ல வேட்பாளர், இது மாதிரி ஒரு வேட்பாளர் கிடைக்கணும்ல. என்ன வெற்றி எதிர்மொழியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் மேல பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை, அப்படி இருக்கிற பட்சத்தில் எதை மையப்படுத்தி வாக்குகள் கேட்க போறீங்க, என்ன மாதிரியான உத்திகள் வச்சிருக்கு? எதிரி வேட்பாளரை பொறுத்த அளவுக்குங்க அவர் ஒன்றுமே செய்யலையே, ஒன்றுமே செய்யாம அப்புறம் என்ன அவர் மேலே என்ன எதிர்ப்பு செய்கிறது? அவர் என்ன களத்தில் இறங்கி விளையாடுனாரா என்ன செஞ்சார்? ஒன்றுமே இல்லை. அஞ்சு வருஷமாக அவரை பார்க்கவே முடியல. கடைசி ஒரு 6 மாதம் வந்தார் வச்சார், இப்போ ஏதோ தேர்தலில் சீட்டு கொடுத்துருக்காங்க நிற்கிறார். எனவே அவரை பற்றி எங்களுக்கு ஒரு பொருட்டே அல்ல. அங்கே இன்றைக்கி கம்யூனிஸ்ட் பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அதில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை தோழர்கள் சீனியர்கள் இருக்காங்க. திரும்ப இவருக்கு கொடுத்தது கூட தோழர்கள் மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, அதனுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் குடிச்ச மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மதுரையில் வந்து பேட்டி கொடுக்கும்போது, பாரதிய ஜனதா காட்டிலும் நாங்கள் ஆபத்தானவர், அதிமுக ஆபத்தானவர்னு சொல்லியிருக்கார். உண்மையிலே அவர் சுயநினைவோடு சொன்னாரா சுயநலவற்ற முறையில் சொன்னாரான்னு தெரியல. அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஜெயிக்க வச்சது அதிமுக. பல்வேறு போராட்டங்கள் அழகு அன்றைக்கு இருந்த தென் மாவட்டங்களுடைய தளபதியாக இருந்த அமைப்பு செயலாளராக இருந்த மூக்க அழகியை எதிர்த்தே நின்று அவரை ஜெயிக்க வச்சவங்க நாங்கள். அதிமுக தொண்டர்கள் பாடுபட்டார்கள், உயிரை கொடுத்து பாடுபட்டார்கள். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடுத்தது அதிமுக தொண்டர்கள். எங்களை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னா உண்மையிலே நல்ல மனநிலையில் சொன்னாரா மனநிலம் பாதிக்கப்பட்டுருச்சா என்பது தெரியல. ஏன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பொதுவாக நிதானமாக பேசுவார்கள். ஆனால் அன்னை பாலகிருஷ்ணன் மதுரையில் வந்து அவருடைய தோல்வி பயத்தால் மதுரையில் தோல்வி பயம் ஏற்பட்டதுனால் அந்த பயத்தில் சொன்னாரா என்னன்னு தெரியல. சிலருக்கு அதிர்ச்சி வந்துடும் இல்லையா, அதிர்ச்சி வந்தால் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, கோபம் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி பேசியிருப்பான்னு. எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் பணி, மக்கள் தான் நிஜமானவர்கள். அதிமுக பாடுபட்டு கொண்டிருக்கு. எங்களை போய் ஒரு மதவாத இயக்கத்துக்கு காட்டிலையும் நாங்கள் ஆபத்தானவர்கள் என்று சொல்வது உண்மையே. பாலகிருஷ்ணனை கண்டிக்கிறேன், மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக என்ற முறையில் இதை நான் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.